வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஒரு கார் மெக்கானிக் ஷெட்டில் ரொம்ப சீரியஸாக ஒரு மெர்சிடீஸ் பென்ஸ்காரை மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் பையன் வந்தார் அவருடைய மகன் சின்ன பையன் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார் எப்போ அந்த கார் என்ன விலை இருக்குன்னு கேட்டார் சொன்னார் இது ரொம்ப காஸ்ட்லியான காரு ஒன்றே கால் கோடி வரைக்கும் இதுக்கு ஆகும் இதுக்கு இவ்வளவு விலை இருக்க மாதிரி நமக்கு என்னப்பா மதிப்பு நம்மோட வாழ்க்கைக்கு நம்முடைய உடம்புக்கு எவ்வளோ ரூபா மதிப்பு இருக்குன்னு அந்த பையன் கேட்டார் என்னடாது நம்மளோட மதிப்பு என்னன்னு கேட்குறானே அப்படின்ட்டு அப்போ தான் அந்த கார் மெக்கானிக் ரொம்ப அறிவாளி சொன்னாராம் இந்த பாரு இந்த காரை அழகா அறிவு திறமை உழைப்பு இதெல்லாம் பயன்படுத்தி வடிவமைச்சு வெளியே பண்ணணும்னா ஒன்றே கால் கோடி இதே காரு நட்டாகவும் போல்ட்டாகவும் டயராகவும் டியூப்பாகவும் தகரமாகவும் தனித்தனியாக பிரித்து காயிலாங்கடையில் போட்டோம்னா ஒரு லட்ச ரூபா கூட வராது ஆக நம்மோட மதிப்பு என்பது அசம்பிளிங் நம்முடைய அறிவு திறமை உழைப்பு பண்பாடு நாகரீகம் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய உழைப்புனால தான் நமக்கு மதிப்பு வரும் நம்முடைய மதிப்பு என்பது அறிவு உழைப்பை சார்ந்தது இல்லாட்டி இப்போ அந்த குடிகாரங்க சும்மா பொறுக்கித்தனமாக வாழ்கிறவங்க ரவுடிங்க செயின் நேட்ச் பண்ணுறவன் கொலை கொள்ளைகளில் ஈடுபடுபவர்கள் இவங்கள்லாம் வாழ்க்கையை புரிஞ்சிக்காமல் நட்டு போல்ட்டாக கலண்ட கேஸுங்க இதுகளுக்கு மதிப்பு கிடையாது யார் தன்னுடைய அறிவு தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமை தன்னுடைய ஒழுக்கம் தன்னுடைய பண்பு எல்லாவற்றையும் அழகாக செதுக்கி டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணி அதை சமுதாயத்துக்கு லான்ச் பண்ணுறாங்களோ தான் உயர்ந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு பதில் சொன்னாராம் பையன் தெளிவாகி சிரித்தான் அப்புறம் சொன்னாராம் நீ படித்து முடிச்ச சர்ட்டிஃபிகேட் எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டார் வீரலருக்குப்பா எடுத்துகிட்டு வருவான்னு கேட்டார் சரி நீ டெய்லி எழுதி எழுதி கிழிச்சு போடுவிய அந்த ரஃப் நோட் எங்கே இருக்குன்னா அந்த ரஃப் நோட் அங்கே தான் மேஜ மேலே இருக்கு இதுவும் பேப்பர் தான் அதுவும் பேப்பர் தான் ஆனால் ரஃப்பாக எழுதி கிழிச்சு போடுற பேப்பரை அசால்ட்டாக நீ டேபிள் மேலே வச்சுருக்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட் என்று நீ உழைத்து திறமை காட்டி முயற்சி செய்து வாங்கிய அந்த சர்டிஃபிகேட் என்ற பேப்பரை நீ பத்திரமா பீரோவில் வச்சுருக்க அது மாதிரி தான் யார் உழைத்து அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி ஒழுக்கத்துடன் தன்னை உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு உரிய மரியாதையை சமுதாயம் கொடுக்கும் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அப்படி தன்னை உயர்த்தி கொள்ளாதவர்கள் இந்த ரஃப்தால் மாதிரி மேஜையில் தான் கிடப்பாங்க கண்ணிடத்துலேயும் கிடப்பாங்க என்று விளக்கம் சொன்னார் அதனால் பெற்றோர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது உங்கள் குழந்தைகளுக்கு அடிப்படையாக உணவு உடை கல்வி திருமணம் வரைக்கும் நமக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பொறுப்பு இருக்கிறது அது வளர்த்து விடணும் அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் எந்த காலத்திலும் ஒரு சர்டிஃபிகேட் பேப்பராக இருக்கிற மாதிரி ஒரு குட் அசெம்பிளி மெர்சிடிஸ் பென்ஸ்காரா ரோல்ஸ் ராயஸ்காரா இருக்கிற மாதிரி அவர்களையும் நாம் செதுக்கி கொடுக்கணும் எல்லா நிலையிலையும் செதுக்கணும் அவனுக்கு உடல்நல குறிப்புகள் தெரிஞ்சிருக்கணும் உடலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் உணவு முறை தெரிஞ்சிருக்கணும் யோகா பிராணாயாமம் போன்ற தியானம் தவம் போன்ற பயிற்சி முறைகளையும் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தன்னுடைய தாய்மொழி தெரிஞ்சிருக்கணும் நாட்டின் மரியாதை தெரிஞ்சுருக்கணும் நம்முடைய பண்பாடு நாகரிகம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்துருக்கணும் நம்மோட உணவு முறை என்ன வாழ்க்கை முறை என்ன நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டது நம்முடைய சமயம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன இப்போ ஒரு இனமாக இருப்போம் நம்ம இனத்தோட மகிமை என்ன நம் முன்னோர்களுடைய தன்மை என்ன இத்தனையும் உங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டாக சொல்லி கொடுத்துருக்கணும் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அவங்களை அனுப்பி அதை கற்றுக்கொண்டு ஒரு முழுமையான ஒரு குழந்தையாக உருவாக்கிட்டோம்னா அது குப்பத்தாளாக இருக்காது அது சர்டிஃபிகேட் பேப்பராக இருக்கும் அது காயலாங்கடை சரக்காக இருக்காது அழகான அசம்பிள்டு பென்ஸ்காராவோ ரோல்ஸ் ரைஸ்காராவோ இருக்கும் எனவே ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த கடமை இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்தளவில் முப்பது பெர்சென்ட் மக்கள் இந்த பொறுப்புணர்ச்சியோடு தங்கள் குழந்தைகளை அழகாக உணவுனா எப்படி கொடுக்கணும் உடை எப்படி இருக்கணும் கல்வியை எப்படி வளர்த்துக்கணும் அப்படி என்று முறையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு எழுபது சதவீதம் அதில் சரியாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த எழுபது சதவீதத்தில் மேல்தட்டு வர்க்கம்னு சொல்லி மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு கூட்டம் இந்த விஷயங்கள் எதையுமே கற்றுக் கொடுக்காத ஒரு சல்லவாரித்தனமான ஒரு பொறுக்கித்தனமான பிள்ளைகளாக வளர்க்குறதுன்றது மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியல ஹாய் அப்படின்னு நுனி நாக்கு இங்கிலீஷ் பேசும் கண்ணாமன்னா ட்ரெஸ் பண்ணிக்கும் பிடிவாதம் தான் சாப்பிட வேண்டும் எந்த ஒரு டீசன்சியும் எந்த ஒரு நாகரிகமும் பண்பாடும் அதுக்கு தெரியாது சொந்த பந்தங்களை யாருமே தெரியாது அத்தேன்னு யாரை கூப்பிடுறது பெரியமான யாரை கூப்பிட்றதுன்ற விஷயம் கூட கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க அது மாதிரி ரோட்டில் டூ வீலரில் ஃபோர் வீலரில் போனாலும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சும்மா ஸ்பீடாக போகிறது மோதிக்கிறது போலீஸ்காரங்களோட சண்டை போடுறது இந்த மாதிரியான பொறுக்கித்தனமாக வேலையாக செய்வாங்க இது ஒரு மேல்தட்டு வர்க்கம் இப்படி உருவாகிட்டு வருது அப்புறம் இந்த டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு இந்த சேரி வர்க்கம்னு ஒன்று இருக்குது இதுவும் என்ன செய்து தன் குழந்தைகளுக்கு எல்லா கெட்ட விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து அதுக்குன்னு தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு சேரி கூட்டத்துக்கு சொல்லிக் கொடுக்குறதே இந்த கெட்ட விஷயமாக தருவாங்க நீ ஒழுக்கத்தில் உயரணும் கல்வியில் உயரணும் படிக்கணும் மேலே வரணும் உனக்கு இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படித்தான் ஒரு தலைவன் சொல்லணும் ஆனால் இவன் என்ன சொல்லுவான் மேல் ஜாதி பிள்ளையில் கல்யாணம் பண்ணு கற்பழி லவ் பண்ணு இப்படியெல்லாம் ரொம்ப வக்கரமான வழிகாட்டுதலோடு எல்லாம் நடந்துக்குவாங்க இதெல்லாம் இந்த கீழ்த்தட்டு இருக்கும் அப்போ மேலே ஒரு முப்பது சதவீதம் கீழே ஒரு முப்பது சதவீதம் ஒஸ்ட்டாக இருக்குது இந்த நடுவில் முப்பது நாற்பது சதவீதம் பெஸ்ட்டாக இருக்குது நாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மக்களில் மேக்சிமம் எல்லாரையும் பெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும் அந்த முயற்சி தான் சிவ சித் சபையின் முயற்சி அதனால் எல்லா ஊர்களிலேயும் நீங்கள் யாரெல்லாம் சிவ சித் உறுப்பினர்களோ நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுப்பேன் யோகா பயிற்சி முத்திரை பயிற்சி மருத்துவ பயிற்சி நினைவாற்றல் பயிற்சி எல்லா விதமான பயிற்சியும் ஐயாவே வந்து கொடுப்பேன் நீங்கள் முதல்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு சில அடையாளங்களை பின்னாடி ஐயா கொடுப்பேன் அந்த வீடுன்னா அந்த அடையாளம் அங்கே இருக்கணும் அந்த மனிதர்கள்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டவுடனே புரிஞ்சிக்கலாம் இப்போ மெய்வெளிச்சாலை அன்பர்கள்னால் தலையில் ஒரு டர்பன் கட்டியிருப்பாங்க ஒரு தலைப்பா தலப்பா பார்த்தவொன்னே சரி இவங்க மெய்வெளி அனந்தர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி சிவசபை உறுப்பினர்களாக இவர்களுக்கு இன்னும் அடையாளம் இருக்கும் பார்த்தவொன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோடு பழகிக்கணும் ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தர் தீர்த்து வைக்க முயற்சி பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் அந்த மாதிரி நாம் உருவாக்கணும் இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் தங்களுடைய குழந்தைகளை ஒரே மாதிரி நல்ல மொழி உணர்வு இன உணர்வு சமய உணர்வு பண்பாடு நாகரிகம் திருமறை அறிவு நல்ல ஞானமான விஷயங்கள் இப்படி குழந்தைகளை ஒரே மாதிரி வளர்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எனவே அத்தகைய நிலைமையை உருவாக்கும் வரை நமக்கு பெரும் பணி இருக்கிறது அதனால தான் சிவசிச்சபை ட்ரிபிள்எஸ்ஸை பொறுத்தளவில் ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சகலகலா வல்லவர்களாக மாற்றும் நிலையில் அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குற மாதிரி தான் ஐயா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அதனால் தான் ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை நடக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய திருமுறைகளை பாடணும் அதை குழந்தைய பின்பற்றணும் நம்முடைய தாய்மொழி கல்வி எல்லாருக்கும் கிடச்சிருக்கான்னு பார்க்கணும் நம்மளோட பண்பாடு நாகரிகம் தெரிஞ்சிருக்கணும் நாத்திகம் என்ற அந்த சேற்றுக்குள் நம்ம பிள்ளைங்க வீழ்ந்து விடாமல் அவர்களுக்கு முதலிலேயே இந்த சமய நெறிகளை போதித்து சமய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து இறைவனை நேசிக்கும் அன்பு காட்டும் அந்த அன்பை விதைத்திருக்கும் இதெல்லாம் செய்யாமல் விட்டோம்னா அந்த குழந்த சர்டிஃபிகேட் பேப்பராக இருக்காது ஒரு குப்பர் பேப்பராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனவே நம் குழந்தைகளை எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்களாக மாற்றும் அந்த பணியை பொறுப்புணர்ச்சியுடன் பெற்றோர்கள் செய்ய வேண்டும் அதற்கு வேண்டிய அத்தனை உபகரணங்களையும் தருவதற்கு இந்த ட்ரிபிள் அமைப்பு தயாராக இருக்கிறது என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்